வணக்கம் ஜெயின். இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போறோம். ஏர்போர்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கடுமையான சோதனைகள், ஒரு ஒரு இடமும் வந்து சோதிப்பாங்க, பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி கடத்தல் அப்படின்றது சர்வசாதாரணமா ஏர்போர்ட்ஸ்ல நடந்து வந்துட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஸ்கேனர்ஸ் இருக்கு, ஏஐ கேமராஸ் இருக்கு, ஏர்போர்ட்ல உங்களை தொடர்ந்து வாட்ச் பண்றது கேமராஸ் இருக்கு, ஏர்போர்ட்ல உட்கார்ந்து சில முக்கியமான பேசக்கூடாத விஷயங்களை நீங்க பேசுனீங்கன்னா அதை கூட ட்ராக் பண்றவங்க இனி தொழில்நுட்பம் இருக்கு. அதெல்லாம் மீறி ஒரு பெரிய ஒரு தங்கம் கடத்தக்கூடிய ஒரு ராக்கெட் வந்து பஸ்ட் ஆயிருக்கு சென்னை ஏர்போர்ட்ல. ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள் வந்து வரவங்க தங்கம் கடத்திடுறது, மாட்டிக்கிறது, இது ரொட்டீனாக நடக்கிறது. இது கொஞ்சம் வேற லெவலில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சிண்டிகேட்டே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அபுதாபியில் ஒரு தங்கம் கடத்தக்கூடிய சிண்டிகேட் இருக்கு. இது இலங்கையோட தொடர்பாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து பேசிக்கலாக இலங்கையை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிண்டிகேட்டு. ஸோ அபுதாபியிலேருந்து வர பயணிகள்கிட்ட இதை தங்கத்தை பவுடர் ஃபார்மில் கொடுத்து, அதாவது தூளாக கொடுத்து, அதை வந்து மலக்குடலில் மறைச்சி வச்சு இங்கே சென்னை எடுத்துகிட்டு வர வேண்டியது. பட் இவங்க வந்து கஸ்டம் செக் பண்ணோம், இவங்க வந்து ரெகுலராக ஒரே மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் வந்து தெரிஞ்சிடணும், அவங்களை பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷாப்பிங் பாய்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், இதை வந்து முகமது சபீர் அலி அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அந்த இளைஞரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவருக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 70 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே ஹேர் அப் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போத்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி கிளியர் பண்ணி டிபார்ச்சர் கேட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக கடைகள் இருக்கும். அங்கே வந்து ஒரு சொவினியர் ஷாப் ஒன்று வாடகை கடைக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பையனுக்கு சொவினியர் ஷாப் நடத்துறதுக்கான எந்த ஒரு அனுபவமே கிடையாது. யூடியூப்பில் இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல போய் வீடியோ போடக்கூடிய ஒரு மனிதர், இவரை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்ரூட் பண்ணி சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த சோவினியர்ஸ் விற்கக்கூடிய, நினைவு பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடையை வந்து வாங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் கடை லீஸ் எடுக்கணும்னா பணம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 70 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பயணிகள், அதாவது டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்னு நம்ம சொல்லுவோம், வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியது, ரெண்டு இடத்துலருந்து இங்கே தங்க வந்திருக்கு, ஒன்று வந்து சிங்கப்பூர், இன்னொன்று வந்து அபுதாபி. இங்கேருந்து சென்னைக்கு வந்து இதை கடத்தப்படுது, உள்ளேயும் கடத்தப்படுது, அதே மாதிரி இங்கேருந்து இலங்கைக்கும் போகுது அப்படின்ற செய்திகளுமே வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ள ஒரு கடை வச்சுட்டு யார் யாரெல்லாம் பயணிகள் வெளியில் வராங்களோ அவங்க ஸ்க்ரீனிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த கடையில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த முகமது சபீர் அலியோடு சேர்ந்து ஒரு 7 நபர்கள் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7 நபர்களுக்கும் இந்த கடையை எப்படி ஃப்ரெண்டாக வச்சு ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, தங்கத்தை வந்து மலக்குடலில் எப்படி கொண்டு போய் வைக்கிறது, இது மாதிரியான எல்லா ட்ரைனிங்குமே வந்து இந்த நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்கு. இப்போ எவ்வளோ தங்கம் இவங்க கடத்திருக்காங்கன்னா, 29 ஜூன் அன்னைக்கு கஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ கஸ்டம்ஸ்க்கு வந்து ஏர் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சின்ன உளவு பிரிவு வந்து அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரியான நெட்ஒர்க்கெல்லாம் வந்து தெரியும். அப்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை போய் அவங்க வந்து பிடிச்சி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவருடைய மலக்கூடலில் இந்த 1 கிலோ கிட்டத்தட்ட தங்கம், பவுடர் தங்கம் வந்து சிக்குது. அதன் பிறகு அந்த கொடுத்த பேசஞ்சர் அந்த பயணியும் சேர்த்து வச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு டைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி அவங்கள்ட்ட என்கொயரி நடத்த போது ஒரு பெரிய மிகப்பெரிய சிண்டிகேட்டு, ஒரு கடத்தல் சிண்டிகேட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எவ்வளோ கடத்திருக்கிறாங்க இந்த கடந்த 2 மாதங்களில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா, 267 கிலோ தங்கம், கிட்டத்தட்ட 167 கோடி மதிப்புள்ள தங்கத்தை வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. அதற்கு வந்து இந்த முகமது சபீர் அலிக்கு வந்து 3 கோடி ரூபா வந்து கமிஷனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பையனை வந்து அவன் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ அவனை வந்து இந்த இதுக்கு ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு 70 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து நீ ஏர்போர்ட்டில் போய் நீ கடைக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை இதெல்லாம் நீங்கள் போய் கவர்மெண்ட் இதில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருக்கா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, 3 வருஷம் ஐடி, இது எல்லாமே கேட்பாங்க. நானே பல டெண்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு 5 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேட்பாங்க. நிறைய டெண்டர் எனக்கு மிஸ் ஆகும், எனக்கு அதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து 70 லட்சம் ரூபா கொடுத்து இந்த ஏர் ஹப்பில் வந்து ஒரு கடை எடுத்து அதன் பிறகு அந்த கடையை ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணி பேருக்கு அந்த கடையை வச்சுட்டு 7 ஊழியர்களை உள்ளே வச்சு அங்கே வந்து பணம் தங்கத்தை கடத்தி எடுத்துகிட்டு வரக்கூடிய பயணிகள்கிட்ட இருந்து இந்த தங்கத்தை வாங்கி இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில் போயிட்டு அந்த சிண்டிகேட்டில் சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர், அந்த பெறுநர் யார் அப்படின்னு தெரியாது, இப்போ என்கொயரிக்கு அப்புறம் தான் தெரியும், அவங்ககிட்ட வந்து கொடுக்குறது.
இப்போ இவங்கள எல்லாமே ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், இவங்களுக்கு வந்து டெம்பரரி பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணும், 1 மாதத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய பெர்மனன்ட் ஊழியர்களுக்கு பெர்மனன்ட் பாஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் ஒரு நிறுவனம் இருக்குது, அரசு நிறுவனம் இருக்குது, BCAS அப்படின்னு, பிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டின்ட்டு. விமான நிலையங்களோட பாதுகாப்புக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் BCAS. அவங்களுடைய ஒரு பாஸ். இப்போ என்ன சிக்கலாக இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய CRPF வீரர்கள் எல்லாரையும் சோதனை செய்வாங்க. இந்த எல்லாரையும் சோதனை செய்யும்போது அதில் வந்து விமானிகள், அப்புறம் விமான பயணிகள், விமான பணிப்பெண்கள் எல்லாருமே, அந்த உள்ளே போயிட்டு வர வெளில வர எல்லாருமே அவங்க செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் இந்த பிகாஸ் பாஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது ஏற்கனவே அந்த பாஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய எக்ஸர்வீஸ்மேன் நிறைய பேர் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் நான் அதில் எக்ஸர்வீஸ்மேன் இல்லாதவங்க கூட நிறைய பேர் இந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டியில் வந்து இருந்திருப்பீங்க. அந்த பிகாஸோட பாஸ் வாங்குறது எவ்வளோன்னு தெரியும். ஸோ அந்த பிகாஸ் பாஸ் போட்டுட்டு வரும்போது CRPF வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய CISF வந்து கொஞ்சம் லீவரேஜ் கொடுப்பாங்க. இதை கம்மியாக செக் பண்ணுறது, ரொம்ப டைட்டாக செக்யூரிட்டி பண்ணாமல் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 167 கிலோ தங்கத்தை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போது இதுக்கான என்கொயரி நடந்துகிட்ருக்கு. 7 இந்த அலியை மற்றும் அவர் கூட இருந்த ஒரு 7 பேரையும் சேர்த்து இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்ருக்காங்க. இதை நம்ம இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, விமான நிலையம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். தப்பி தவறி ஏதாவது ஒரு விமானத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, எத்தனை விமானங்கள் இன்றைக்கி இந்த கடந்த காலகட்டங்களில் தாக்கப்பட்டிருக்கு, இரட்டை கோபுர தாக்குதல் எல்லாமே பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு. ரயில் நிலையம், பஸ் நிலையம் இது எல்லாத்த விட விமான நிலையம் அப்படின்றது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு இடம். சென்னை விமான நிலையம் அப்படின்றது ஒரு பயணிகள் அதிகமாக வந்துட்டு போகக்கூடிய இந்த இடத்துல உள்ள கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இவங்க எப்படி இதை மிஸ் பண்ணாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நபர், அவருடைய வருமானம் 70 லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்து அவருக்கு வருமானம் இருக்கா, லீகல் இன்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் வந்து உங்களுக்கு குறைஞ்சது 2 கோடி இன்கம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த 70 லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போய் நீங்கள் போட்டு ஒரு கடையை வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ எந்த இந்த ப்ராசஸில் எங்கே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே யாராவது உடந்தையாக இருந்திருக்காங்களா, இல்லை எந்த இடத்துல இவங்க வந்து ஓவர் சைட் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஜஸ்ட் லைக் தட், அதாவது இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே பல பேர் போய் அங்கே முட்டி மோதி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் கான்ட்ராக்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இந்த நபர் ஒர் 70 லட்சம் ரூபா வெளிநாட்டிலேருந்து பெற்று அதை வச்சு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி அந்த கடையை எடுக்கிறாப்பில் அப்படின்னா இது வந்து எப்படி அப்படின்றது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ரெண்டாவது, இவங்க கூட வேலை செஞ்ச 7 பேர் இவங்க அனைவருக்குமே பிகாஸோடைய பாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாஸ் கொடுக்கும் பொழுது அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அந்த பாஸ் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்கிட முடியாது. அப்போ என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா PVS போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் PVC கேட்பாங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை நேரில் வீட்டில் வந்து பார்த்து நீங்கள் அங்கே தான் தங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு குற்றப்பின்னணி எதாவது இருக்கா, உங்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் என்கொயரி பண்ணுற மாதிரி. இப்போ இந்த சிஸ்டமும் வந்து கேள்விக்குறியாகுது. இது ஜஸ்ட் தங்கம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க, தங்கத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. இது வெறும் தங்கம் கடத்துறாங்க, தங்கம் விலை அங்கே கம்மியாக இருக்கு, இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம். 167 கோடி தங்கத்தை ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்க ஒரு சின்ன பையன் வந்து அசால்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னாலும் அவன் ஈஸியாக ஏர்போர்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அப்போ என்னென்ன ஓட்டைகள் இருக்குது அப்படின்றத நம்ம நிச்சயமாக அனலைஸ் பண்ணியே வந்து ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிகாஸோட ஐகார்டு உங்களுக்கு கிடச்சிருக்குது. சரி, ஓகே, பிகாஸ் ஐகார்டே இருக்கட்டும். CISF வந்து 100% செக்கிங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்கான இது இருந்தது. ஏன்னா சென்னை, திருச்சி, கொச்சின் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங்க்கு அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஹையாகவே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாரையும் 100% செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் பேசஞ்சர் எடுத்தீங்கன்னா நீங்கள் பயணிகளாக போங்க, நிறைய பேர் நர்வஸே ஆவாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் க்யூ நின்று ஒன்னொருத்தராக செக் பண்ணி பெல்ட்டை கலட்டி, ஷூவை கலட்டி, எல்லாத்தையும் போட்டு ஸ்கேனர் பண்ணி, அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பேகை பிரித்து பார்த்து இவ்வளோ வேலைகள் வந்து பண்ணுவாங்க BCA இந்த CISF-ஓட செக்யூரிட்டி. அப்போ இவங்கள வந்து கொஞ்சம் லூப்போல் இருக்கோ, இவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னா, இது ஒரு சிண்டிகேட், இது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர்கிட்ட சொல்லி ஆசை, காசுக்காக ஆசைப்பட்டு, சரி நீ வரும்போது நீ துபாயிலேருந்து தங்கம் எடுத்துகிட்டு வா, அப்படி பண்ண கடத்தல் கிடையாது. இந்த தங்கம் எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்குது.
இதை வந்து மலை கூடல எடுத்துகிட்டு போய் சேஃபாக வச்சு திரும்ப அதை வெளியில் எடுக்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள ஒரு கடையை அவங்க எடுத்துருக்கிறாங்க, ஒரு நபரை வச்சு அங்கே அபுதாபியில் உட்காந்துக்கிட்டு சென்னையில் ஒரு நபர்கிட்ட பேசி உள்ள ஒரு கடையை எடுத்துருக்கிறாங்க. ஒரு 2 மாதம் இந்த கடத்தல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 167 கோடி மதிப்புள்ள தங்கத்தை வந்து கடத்திருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சிண்டிகேட் ஒர்க் பண்ணும்போது நாளைக்கு இதே நபர்கள் போதைப் பொருளையோ, ஏன்னா கோல்டை விட காஸ்ட்லியானது போதைப் பொருள், போதைப் பொருளையோ இல்லை ஆயுதங்களுக்கு சம்மந்தப்பட்டோ இல்லை இங்கே வந்து இந்த நம்ம நாட்டுக்கு தேசத்துக்கு எதிரான சில விஷயங்கள், கேஜெட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஈஸியாக இப்போ கடத்திட்டு வராங்க அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து நம்ம வந்து எழுப்பி ஆகணும். இப்போ இதுக்கான ஃபர்தர் என்கொயரியை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. இதோடைய இன்டெலிஜென்ஸோடைய இந்த அறிக்கையை கொடுத்த ஒரு மூத்த அதிகாரி, ஏர்போர்ட்டோட கஸ்டம்ஸ் இருக்க மூத்த அதிகாரி நாயக் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப பக்காவாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மலைக்கூடலில் கொண்டு போய் இந்த தங்கத்தை வைக்கிறதுலாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் நிறையா அவங்களுக்கு ட்ரைனிங் வேணும், நிறைய இது வேணும். அதை உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா அவங்களால ஸ்கேனரை வந்து பைபாஸ் பண்ணி போக முடியும். ஸோ அப்போது இது ஒரு வெல் ஆயில்டு நெட்ஒர்க்கு, இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு, பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸில் மாட்டியிருக்கு. இது மாதிரி எத்தனை நெட்ஒர்க் இயங்கிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வருது, என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகுது, இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் ஜஸ்ட் இதை தங்கம் கடத்துனாங்க அப்படின்ட்டு கடந்துட்டு போகணும். இந்த நியூஸை நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு போதைப் பொருளோ இல்லை வேறு ஆயுதங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்றத மாற்றிருக்கிறதே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு அசம்பாவிதம் ஏர்போர்ட் மாதிரியான இடங்களில் நடந்துச்சுன்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி அதிகமாகும். அதுமாதிரி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துரும். சென்னைன்னு கிடையாது, எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் அது பாதிப்பு கொடுத்துரும். நிச்சயமாக இதற்கான எக்ஸ்பர்டீஸை வந்து நம்ம அதிகப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் எங்கெங்கெல்லாம் லேப்ஸ் நடந்திருக்கோ அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை வேணும் அப்படின்றதான் இது. ஸோ உங்களுடைய வியூஸ் என்ன இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.